சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒருத்தவங்க திடீர்னு ஒரு நாள் நம்ம கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சா, இவ்வளோ நாளாக எப்படா இவங்களை மிஸ் பண்ணோம், என்னமோ இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி தெரியல. யாருக்கு எப்போது எப்படி எந்த காதல் வரும் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் இதை அனுபவிச்சிருக்கீங்களா? ரொம்ப நாளாக கூடவே இருந்துட்டு, சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து கூடவே இருந்துட்டு, திடீர்னு ஒரு நாள் தேவதை மாதிரி அவங்கள பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன் அப்படின்னு தன்னோட நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு சரவணன். தொடர்ந்து கேளுங்க சரவணோட பதிவை. நான் கேள்வின், உங்கள் உணர்வுகளின் குரலை. வாழ்க்கையில் ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த எனக்கு ஒரு நாள் ஒரு பெரிய மாற்றம், பெரிய நம்பிக்கை, இது எல்லாத்தையும் விட மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அது எப்படி இருந்துச்சுன்னா, பாலைவனத்தில் தண்ணிக்காக நம்மளுடைய நாக்கு தவிச்சிட்ருக்கப்ப வானத்திலிருந்து வர ஒரு சொட்டு மழை துளி நம் முகத்தில் படும்போது அவரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம், அப்பாடா இனிமேல் நம்ம இந்த தண்ணீரை குடித்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அன்றைக்கி அவங்கள பார்க்கும்போது. சொல்லப்போனால் சூரிய வம்சம் சரத்குமார் வாழ்க்கையில் விளக்கத்து வந்த தெய்வயானி, அப்படி தான் அவங்க என்னோடய கண்ணுக்கு தெரிஞ்சாங்க, தெய்வதை மாதிரி. எனக்கு அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன், கேர், சொல்கிறதுக்கு என்ன தயக்கம், நான் அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வேறு யாரும் இல்லை, என்னோடய சொந்தக்கார பொண்ணு தான். நீங்கள் கேட்கலாம், ஏன் சொந்தக்கார பொண்ணு தானே, ஏன் அன்றைக்கு மட்டும் அவங்க உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக தெரிஞ்சாங்க, நிறைய டைம் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்கிறேன். சொந்தக்கார பொண்ணு தான், ஆனால் அவங்கள சின்ன வயசுலேருந்து நைட் ட்ரெஸ்ஸோடு தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஆனால் அன்னைக்கு அவங்க யாரடி நீ மோகினி படத்தில் வர நயன்தாரா அந்த சாரீ கட்டிகிட்டு வருவாங்களே, செம்ம க்யூட்டாக, அந்த மாதிரி வந்தாங்க. அவங்க என்னமோ அன்றைக்கி டீச்சர் ட்ரைனிங் சாரீ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, ஆனால் என்னோடய கண்ணுக்கு அவங்க தேவதை மாதிரி இருந்தாங்க. ஷி ஸ்டோல் மை ஹார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய சந்தோஷம், சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு நான் தூங்குறப்ப அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணலாமா வேணாவா, ஏதாச்சும் நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு பயத்தோடு ஃபாலோ பண்ணேன். அன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக அவங்க நினைவுகளோடு தூங்கினேன். அடுத்து அவங்கள எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசித்தேன். அவங்கள பார்க்கணுன்னா அவங்க தெருவில் நான் இருக்கணும், அப்போ தான் அவங்கள பார்க்க முடியும். என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு, கேரம் விளையாடலாம். விளையாடும் போது எப்படியாச்சும் அவங்கள பார்த்துருவேன் அப்படின்னு தோணுச்சு. அடுத்த நாள் அவங்க வீட்டு வெளியே அதை செஞ்சேன். அங்கே என்னோடய சொந்தக்கார பசங்க, அப்புறம் முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட் அரவிந்த், எல்லோரும் சேர்ந்து தான் அங்கே விளையாடுவோம். சரியாக அவங்க ஒரு டைம் தான் வெளியே வருவாங்க, கரெக்டாக அதுக்கு எதிர்க்கவே நான் விளையாடுவேன். அவங்கள அந்த ஒரு செகண்ட் பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்கள் நின்று விளையாடுவேன். அவங்கள பார்த்தா தான் அந்த நாள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இல்லைனா எதையோ இழந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே போவோம். ஆனாலும் இப்படியே பார்த்துட்டே இருந்தால் மட்டும் எப்படி, நம்ம ஃபீலிங்ஸை அவங்கக்கிட்ட சொல்லணும்ல, எல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம்தான், சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு, எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு அரவிந்த் அவனுடைய மொபைல்லேருந்து அவங்க நம்பர் எடுத்து அவனுக்கு தெரியாமல் மெசேஜ் பண்ணேன், ஹாய் நான் சரத் அப்படின்னு. ரிப்ளை என்ன வரும்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன், அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா பசங்க பொதுவாக பொண்ணுங்கிட்ட தைரியமாக பேசிடுவோம், ஆனால் நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட பேச ரொம்ப பயப்படுவோம்ல, அதே மாதிரி தான் நானும். அவங்கக்கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வரும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துச்சு, சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஒரு ரிப்ளை. என்ன அண்ணான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் தான், ஆனால் இருந்தாலும் ராஜாராணி படத்தில் கூட நஸ்ரியா ப்ரோ அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க, அப்புறம் கடைசியாக அது காதலில் தானே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். நான் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லிடுவேன். அன்றைக்கும் அதான் பண்ணேன். உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் கூட வாழ்க்கை ஃபுல்லாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்,
அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அவங்களும் ரிப்ளை பண்ணாங்க, சாரி அண்ணா அப்படின்னு. மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் வெயிட் பண்ணுன்னு மனசு தோல்லுச்சு. அப்படியே போச்சு ஒரு ரெண்டு நாள். ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட கூட்டோம்ல நம்பிக்கையாக, அந்த மாதிரி தான் என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் அரவிந்த் அவன்கிட்ட சொன்னேன். அவன், சூப்பர்டா நீ விடு நான் பார்த்துக்குறேன் நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னா. அப்போவே எனக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அவங்க என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அந்த நாள் டென்ஷனாகவே போச்சு. அரவிந்த் அவங்கக்கிட்ட எனக்கு ஓகே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்னை பற்றி நிறைய டெய்லி அவங்கக்கிட்ட என்னை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அவங்கள பற்றி சொல்லணுன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தாங்க. என்ன தான் பாட்டி வீட்டில் இருந்தாலும் என்னோடய அப்பா அம்மா கூட இருக்கிற அளவுக்கு ஃப்ரீடம் இருக்காது இல்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து ஒரு டீச்சர் அந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்து நிற்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படி தான். அதனாலே எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. ஒரு நாள் அரவிந்த்கிட்ட அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்னா எப்படி ஒன்று ரெண்டு மாதத்தில் லவ் வரும் அப்படின்னு. அவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் ஒரே செகண்டில் லவ் வரும் அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பேசி பழகி அதுக்கப்புறம் வர்றது தான் காதல், அப்படி தான். ஆனால் எல்லாரும் எதையும் எதிர்பார்க்கல, பிடிச்சிருக்கு தோணுச்சு சொன்னேன். அடுத்த நாள் அவங்களே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னடா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் உங்களுக்கு என் மேலே லவ் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் டயலாக் எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். கடைசியாக அவங்க ஒரு உண்மை சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் ஏற்கனவே ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் எதுவும் சொல்லலை, கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், நான் உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு உங்கள் மேலே லவ் வந்துச்சு சொன்னேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டேன். மனசுக்கு ரொம்ப வருத்தம், ரெண்டு மாதம் நமக்கு வித்தியாசமாக இந்த வாழ்க்கை இருந்துச்சு, எப்படியும் செட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே எல்லாருக்குமே கிடச்சிடாது இல்லை. அவங்க நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாங்களா என்ன? இல்லை இல்லை, அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தால் கூட சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அந்த சந்தோஷம் நமக்கு போதுமே. ஆசைப்படுற எல்லாமேவா எல்லாருக்கும் கிடச்சிருது? எல்லோரும் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் இல்லை லைஃப்பில். ஸோ அப்படியே கடந்து போகிறேன் அவளோட அந்த கொஞ்ச நாள் நினைவுகளோட. அவள் பெயர் அரசி. அப்படி தான் முடிச்சிருந்தார் சரவணன். சரவணன், உங்களோட நினைவுக்குள்ளே எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி. சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிருதா என்ன? அது ஒரு அனுபவம் அவ்வளோதான். நீங்கள் கடந்து வந்துட்டீங்கள்ல அங்கேருந்து. இந்த காதல் தோல்வி என்னோடய முடிவு இல்லை, இதையும் தாண்டி நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குன்னு அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய பேர் அவங்களோட காதல் தோல்வி தான் எல்லாமே, அங்கேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இல்லை, அதையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய இருக்குது. கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்லியே என்னாக்க போகுது அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நம்பிக்கையோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் கால்வின், உங்களோட உணர்வுகள் குரலாய். தொடர்ந்து கேட்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.